பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்து கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ்க்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா தூதுவாலை இந்த ஒரு கை பிஞ்ச் இந்த அளவுக்கு இது வந்து எங்கள் செடியிலே இருந்து எடுத்தது. கறி லீஃப் கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு இது மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், பூண்டு வந்து தோல் உரிக்காமல் அதை அப்படியே வச்சுக்கோங்க. மிளகு ஒரு ஸ்பூன் கிட்டே வச்சுக்கோங்க. சீரகம் ஒரு முக்கால் ஸ்பூன், தனியா ஒரு அரை ஸ்பூன். இப்போது இது எல்லாத்தையும் வச்சு நம்ம தூதுவளை ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த தூதுவளையில் இந்த கருவேப்பில் ஒரு அஞ்சாறு கொத்து மட்டும், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், பூண்டு ரசத்துக்கு எப்பயுமே தோல் உரிக்காமல் தான் போடுவேன் நான். அப்புறம் இந்த மிளகு ஒரு ஸ்பூன், இந்த சீரகம், தனியா. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பொடி பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது இதை நல்லா பொடி பண்ணி இப்படி எடுத்து வச்சாச்சு மிக்சியில். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த தக்காளியும் புளியும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுக்க போகிறோம். இப்போது அதே மாதிரி புளியும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியை நம்ம இதில் புளித்தண்ணி இதில் சேர்த்திடுறோம். நான் கொஞ்சம் பருப்பு தண்ணி இதில் ஆட் பண்ண போகிறேன். ஒரு கால் கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதில் ஒரு கை அளவு கொத்தமல்லி போட்டுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இதில் மஞ்சள் பொடி ஒரு கொஞ்சம் ஒரு சிட்டிகை அந்த அளவுக்கு போட்டுடுங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஜஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன் சுகர். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்குறோம். நம்ம எல்லாமே இப்போ கரைச்சி எடுத்து வச்சிட்டோம். இதில் ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு, நல்லா கடுகு பொரிஞ்சதையும், பெருங்காயத்தூள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இதில் போட போகிறோம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு வணக்கு வணக்குனா போதும். இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் ஊற்ற போகிறோம். ஊற்றுனதுக்கப்புறம் இதை நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி இப்போது தூதுவளை ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கொஞ்சம் சாதத்துலேயே போட்டு சாப்பிட்லாம். இப்போ சூடாக இருக்கும்போதும் கொஞ்சம் நம்ம குடிச்சுக்கலாம். இதை குடிக்கும்போது